சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கல்யாண வீடு, கல்யாண வீடு. மாங்க உட்காருங்க. இவர் தான் பரத், ரோஜா கூட வேலை செய்யறாரு. ஹாய், ஹலோ சார். இவர் கோபி. ஆ, தெரியுமே, கச்சேரியில் பாடினாரு. ஆமாம். சொல்லுங்க, என்னமோ பேசணும்னு சொல்லி வர சொன்னீங்க, என்ன விஷயம்? சில முக்கியமான விஷயங்கள்லாம் பேச வேண்டியிருக்கு, அதுக்கத்த உங்களை வர சொன்னேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்களை பார்த்தா ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தவர் மாதிரி தெரியுது. ஏன் இவ்வளவு கீழ்த்தரமான வேலையெல்லாம் பண்றீங்க? என்ன சார், என்னென்னமோ சொல்றீங்க, என்னமோ கொலை குத்தம் பண்ண மாதிரி பேசுறீங்க. நான் என்ன சார் பண்ண? கிட்டத்தட்ட நீங்க பண்ண வேலை கொலை குத்த மாதிரி வேலை தான். ஹலோ, சும்மா மனசு போன போக்குல ஏதாவது பேசாதீங்க. ஏங்க, என்னங்க இந்த ஆள் பாட்டுக்கு ஏதாவது உளறிட்டு இருக்காரு, நீங்களும் கேட்டுட்டு சும்மா இருக்கீங்க. ஹலோ, நான் ஒன்னும் உளரல, உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன என்ன உண்மை, என்னங்க உண்மை? நீங்க ஏன் தப்பு பண்ற ரோஜாக்கு துணைக்கு போறீங்க? ரோஜா தப்பு பண்ணுதுங்கிறது தெரிஞ்சும் அதுக்கு நீங்க எங்க உதவி பண்றீங்க? நான் என்ன பண்ண, தப்பா எதுவும் பண்ணலையே. வெளிப்படையாவே பேசுவோம். நேத்து ராத்திரி அந்த ரிசார்ட்ல ரோஜாக்கு ராஜாக்கும் நடுவுல என்ன நடந்துச்சுங்கிற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆனா நீங்க தெரியாத மாதிரியே நடிக்கிறீங்க. இங்க பாருங்க சார், நீங்க தேவையில்லாம பேசுறீங்க. நான் எதுக்கு இங்க நடிக்கணும், அதுக்கு என்ன அவசியம் இருக்கு? ஏன்னா நீங்க ரோஜாவோட கூட்டாளி. ரோஜா பண்ற தப்புக்கள் எல்லாத்தையும், பொய் எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கா நீங்க நடிக்கிறீங்க? கிடையவே கிடையாது. ரோஜா தப்பா எதுவும் பண்ணவும் இல்ல, அதுக்கு நான் துணை போகவும் இல்ல. ஏங்க ஏன் கத்துறீங்க, மெதுவா பேசுங்க. உங்களுக்கு சில விஷயங்கள் இங்க நடக்கிறதுலாம் உங்களுக்கு தெரியுதா தெரியலான்னு தெரியல. இந்த விஷயம் இப்ப ரொம்ப முத்தி போச்சு, சீரியஸ் ஆயிடுச்சு, போலீஸுக்கு போயிருச்சு. போலீஸோட சந்தேக பார்வை உங்க மேல வந்துருச்சு. போலீஸ் விசாரணையில உங்களை சந்தேகமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களை போலீஸ் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. மாட்ட போறீங்க. சும்மா நிறுத்துங்க சார், ஏதோ இவங்க சொன்னாங்களேங்கிற மரியாதைக்காக பேச வந்தா வெட்டிய பயமுறுத்துறீங்க. நான் ஏன் சார் மாட்டணும், நான் என்ன தப்பு பண்ண? தப்பு பண்ணவா அந்த ராஜா ரோஜாவை ஏமாத்தி நாசம் பண்ணிட்டான். ரெண்டாவதா தப்பு பண்றவங்க இவங்க. ரோஜாவை அந்த அயோக்கிய ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு சார் ரோஜாவை ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்? அறிவுள்ளவங்க செய்யற வேலையா சார் இது? பாம்பு புத்துன்னு தெரிஞ்சே யாராச்சும் அதுக்குள்ள கைவிடுவாங்களா சார்? அந்த மாதிரி வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் இவங்க. ஒன்னு சொல்றேன் சார், இந்த குடும்பத்துக்கு நீங்க ஏதாவது நல்லது பண்றதா இருந்தா முதல்ல ரோஜா ராஜா கல்யாணத்தை தடுத்து நிறுத்துங்க சார். அந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னு வைங்க, அதை விட பெரிய தண்டனை ரோஜாவுக்கு வேற எதுவுமே இருக்க முடியாது சார். தப்பு பண்ணவனை தண்டிக்கணும், தப்பு பண்ணாதவங்களை காப்பாத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாளைக்கு காலையில நடக்க போற ரோஜா ராஜா கல்யாணத்தை நிறுத்துங்க. பாத்தீங்களா, அமைதியா இருந்தவரு, இவ்வளவு நேரம் பேசாம இருந்தவரு எவ்வளவு படபடபடன்னு பேசுறாரு. செய்வோங்க, நீங்க சொன்ன மாதிரி கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு என்ன வழி, வேற வழி என்ன இருக்கு, எல்லாத்தையும் உட்காந்து பார்ப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை உங்கள்ட்ட உட்காந்து பேசி தெளிவுபடுத்திக்க வேண்டியிருக்கு. ஹலோ, விடிஞ்சா கல்யாணம், அதை தடுத்து நிறுத்த என்ன செய்யணும்னு யோசிக்காம என்னோட பேசணுங்கிறீங்க, அப்படி என்னங்க பேசணும்? நிறைய இருக்குங்க, நிறைய பேச வேண்டியிருக்கு, எல்லாமே நீங்க சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த கேஸை விசாரிக்கிறாரே இன்ஸ்பெக்டர், அவர் எனக்கு வேண்டியவர், என்னோட ஃப்ரெண்ட். அவருக்கு இந்த கேஸில் உள்ள சில ரகசியங்கள். சூர்யா, இதை வற்ற சொல்லாமா இல்ல வேண்டாமா? சொல்லலாம். இல்ல, நான் பாட்டுக்கு ஏதாவது உளறி நாளைக்கு உங்க வீட்டுல எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறத யோசனை. இல்ல இல்ல, பரவாயில்ல, பேசுங்க. இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் இன்ஸ்பெக்டர் உங்க மேலேயே ரோஜா மேலேயும் சந்தேகப்படுறாருங்க. அது அவர் என்கிட்ட ஷேர் பண்ணாரு, நான் உடனே அதை சூர்யாட்ட சொன்னேன். சூர்யா தான் சொன்னாங்க, இல்ல இல்ல, நம்ம கூப்பிட்டு என்ன எதுன்னு கேட்டுருவோம், அதுக்கப்புறம் மத்தெல்லாம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னதுனாலதான் போலீஸ் விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை கூப்பிட்டு வச்சு நாங்க பேசிட்டு இருக்கோம். என்னங்க, என் மேல என்ன சந்தேகம்?
என்னங்க பண்ண? நாங்க குடிச்ச பால்ல மயக்க மருந்த கலந்து கொடுத்தீங்க. ஏங்க, ஏன் இப்படி ஒரு மட்டகரமான வேலையை செஞ்சீங்க? இங்க பாருங்க, சும்மா கற்பனை பண்ணி கண்டபடி பேசிட்டு இருக்காதீங்க. உங்க பொய் எல்லாம் கேட்டுட்டு நானும் சும்மா இருக்க மாட்டேன். சரிங்க, நாங்க சொன்னது பொய் தான், விட்டுருங்க. நாங்க மயக்க மருந்ததே விட்டுருங்க, வேண்டாம். ஆனா நீங்க எப்படிங்க மயக்கமானீங்க? நீங்க ஏன் மயக்கமானீங்க? நாங்க பாலை குடிச்சோம், அந்த பாலில் தூக்க மாத்திரையோ மயக்க மாத்திரையோ கலந்து கொடுத்துட்டாங்க, அதனால நாங்க மயக்கமாயிட்டோம். நீங்க எதை குடிச்சீங்க? நீங்க எதை குடிச்சீங்களோ அப்ப உங்க கூட இருந்த யாரு? உங்களை யார் கலந்து கொடுத்தது? யார் கலந்து கொடுத்ததை குடிச்சு நீங்க மயக்கமாயிட்டீங்க? இது உங்களுக்கு தான் தெரியும், எங்கிட்ட சொல்லணுங்கிறது இல்லைங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. பார்ட்டி நடந்த இடத்துல ராஜா சார் ட்ரிங்க் சாப்பிடும் போது அவர் சாப்பிட்ட ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கலந்துருக்கு. அவர் அதை குடிச்சிருக்கார். அவர் எந்திரிக்க முடியாம மயக்க நிலைமையில தடுமாறி போகும்போது அவரை எழுப்பி தட்டி தாங்கி தூக்கிட்டு போய் ரூம்ல விட்டது நீங்க. அதுக்கப்புறம் ராஜா மயக்கமாட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க உங்க ரூமுக்கு போயிருக்கீங்க. உங்க ரூம்ல உங்க கூட தங்கி இருந்தது ரோஜா மேடம். அப்ப அவங்க கூட சேர்ந்தா நீங்க ஏதோ ஒன்னு சாப்பிட்டிருக்கீங்க. அப்படி சாப்பிட்டதுலதான் உங்களுக்கு மயக்க மருந்து கலந்து நீங்க மயக்கமா இருக்கீங்க. அதுக்கப்புறம் ரோஜா மேடம் உங்க ரூம்ல இருந்து கிளம்பி நேரா ராஜா சார் ரூம்ல போய் செட்டில் ஆயிருக்காங்க. அங்கே ராஜா சார் மயக்கமா இருக்காரு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க, நாங்க பால்ல கலந்த மயக்க மருந்தை குடிச்சு மயக்கமா இருக்கோம். நீங்க ஏதோ ஒண்ணு குடிச்சீங்க, மயக்கமாயிட்டீங்க. எங்களையும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க, உங்களையும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. ரெண்டு பேர் சாப்பிட்ட மயக்க மருந்துமே ஒரே மருந்து தான் லேப் டெஸ்ட்ல வந்துருச்சு. சோ எங்களுக்கு கலந்து கொடுத்தது யாரு, கலந்து கொடுக்க சொன்னது யாரு, உங்களுக்கு கலந்து கொடுத்தது யாரு, அதையெல்லாம் நீங்க முடிவு பண்ணிக்கங்க. ஒண்ணு, இப்ப ராஜா சார் ரூம்ல ராஜா சார் மயக்கமா கிடக்குறாரு. ரோஜா மேடம் அங்க போயிட்டாங்க. இப்ப ரூம்குள்ள மயக்கமா இருக்க ராஜா சார் எப்படி போன் பண்ணி ரோஜா மேடத்தை கூப்பிட்டுருப்பாரு? போன் பண்ணி கூப்பிட்டாரோ, எஸ்எம்எஸ் பண்ணி கூப்பிட்டாரோ, எப்படி கூப்பிட்டுருப்பாரு? அவரு மயக்கமா இருக்காரு. அப்படி மயக்கமா இருந்த ராஜா சார் ரோஜா மேடத்தை ரேப் பண்ணிட்டாரு. இட்ஸ் பாசிபிள். ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கங்க, எங்களை மயக்கமாக்கி, உங்களை மயக்கமாக்கி, ராஜா சார மயக்கமாக்கி, அவர் ரூம்ல போய் உட்கார்ந்துகிட்டு ஒரு கற்பனையான பொய் டிராமாவை நடத்திட்டு இருக்கு ரோஜா. அப்படினா அது காரணம் என்ன தெரியுமா? தான் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கணும்ங்கற வெறி அந்த ரோஜா கிட்ட ஜாஸ்தி இருக்கு. அத மறைச்சு அது உங்ககிட்ட நிறைய வேலை வாங்கிட்டு இருக்கு. நீங்க அதுவும் தெரியாம தொன்னமாய் அதுக்கு உதவி பண்றீங்க. இன்னொரு விஷயம் நீங்க முதல்ல சொன்னீங்களே, இதென்ன கொலக்குத்தமான, அதத்தான் நீங்க பண்ண பாத்தீங்க. மயக்க மருந்த கலந்து கொடுத்தீங்களே, அதுல கொஞ்சம் ஓவர் டோசேஜ் ஆகி எங்க உயிரில் யாராவது ஒருத்தருக்கு ஆபத்து வந்தா என்னங்க ஆயிருக்கும்? நீங்க கொலை குற்றவாளி, ஜெயில போய் உட்கார்ந்துருப்பீங்க, போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். எங்க கூட ஒரு பாப்பா இருந்துச்சுங்க, 6 வயசு பாப்பா. அது நல்ல வேலை தெய்வாதீனமா பால் வேணான்றுச்சு. அந்த பாப்பா பால குடிச்சிருந்துச்சுன்னா, அதுக்கு ஓவர் டோசேஜ் ஆனா, அது உயிருக்கு ஆபத்து இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த நீங்க ஜெயில போய் உட்கார்ந்துருப்பீங்க. தேவையாங்க ஒரு கெட்ட சக்திக்கு உதவி செய்ய போய் நீங்க ஜெயில போய் உட்காரணுமா? இதெல்லாம் எப்படி தெரியும் கேக்குறீங்களா? சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லா இடத்துலயும் எல்லாமே ரெக்கார்ட் இருக்கு. இதுல போலீஸ் கிட்ட இருக்குல்ல? ஆமா. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, ரோஜா தைரியமா உங்க ரூம்ல இருந்து தங்கி இருந்து இதெல்லாம் பண்ணுதுனாக்க உங்களோட உதவி இல்லாம பண்ண முடியாது. கண்டிப்பா நீங்க உதவி தான் பண்ணிருக்கணும். ஏன்னா எங்க விஷயத்துல ஏற்கனவே ரோஜாவுக்கு நாடக நடிகர்களை கூட்டிட்டு வந்து உதவி பண்ண ஆள் நீங்க. எங்களுக்கு யார் பண்ணது, எப்படி பண்ணது எல்லாமே தெரியும். இருந்தாலும் உங்க வாயிலிருந்து வர வைக்கணுங்கிறக்கா தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தது. இதெல்லாம் செய்ய சொன்னது ரோஜா தானே? சொல்லுங்க, இதெல்லாம் செய்ய சொன்னது ரோஜா தானே? சொல்லுங்க. ஆமா சார், நீங்க சொன்னது கரெக்ட் சார். நான் ஒரு தொண்டைதான். ரோஜா சொல்லிதான் ராஜா செல்ல இருந்து ரோஜாவை ரிசார்ட்டுக்கு வர சொல்லி எஸ்எம்எஸ் அனுப்பினேன். முதல்ல ராஜாவுக்கு மயக்க மருந்து கொடுக்க சொன்னாங்க, அப்புறம் உங்க எல்லாருக்குமே மயக்க மருந்து கொடுக்க சொன்னாங்க.
நான் எதுக்குன்னு கேட்டேன். எல்லாத்தையுமே ஒரு திட்டத்தோட தான் பண்றேன். ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம என்ன பண்ணுன்னு சொன்னாங்க. நானும் முட்டாள்தனமா பண்ணிட்டேன். அவளோட எண்ணம் என்னங்கிறது எனக்கு இப்பதான் தெரியுது. என்ன யூஸ் பண்ணி ராஜாவை கல்யாணம் பண்ணதா அப்படி எல்லாம் பண்ணிருக்கா அவள? பொறுமை, டென்ஷன் ஆகாதீங்க. கண்ட்ரோல், கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. கோபப்பட்டு ஆத்திரத்துல ஏதோ ஒண்ண பண்ணிட்டு நீங்களும் ஜெயில போய் உட்கார்ந்துடாதீங்க. இப்ப நீங்க எங்கிட்ட சொன்னது எல்லாத்தையும் நாளைக்கு போலீஸ் வந்து விசாரிச்சுன்னா அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். பிளீஸ் பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க, கோவப்படாதீங்க. தேங்க்ஸ். இவங்க கூப்பிட்டாங்கிறக்க உடனே ஓடி வந்து நாங்க கேட்டதுக்கெல்லாம் கோஆபரேட் பண்ணி உண்மையை சொன்னீங்க. தேங்க்ஸ். இதே மாதிரி நாளைக்கு போலீஸ்லயே வந்து சொல்லுங்க. ப்ளீஸ், நாளைக்கு பார்க்கலாம். ராஜா, உன்னோட திட்டம் நிறைவேறதுக்கு என்ன பகடக்காய பயன்படுத்திக்கிறது மட்டும் இல்லாம எனக்கே தண்ணி காட்டுறியா? வேற முகம் காட்டுறியா என்கிட்டயே? இருடி, எனக்கும் வேற முகம் இருக்கு. அது எவ்வளவு கொடூரமானதுன்னு நான் உனக்கு காட்டுறேன். நீ ஒரு மாதிரி தலை சுத்துது. உங்க சிஸ்டரை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, அந்த கன்ஃபியூஷன் தான். ஓகே தானே? தொடங்க. ஓகேயா? வாங்க ரூம்க்கு. நிஜமானே தெரியல, அதிர்ச்சியா இருக்கு. என்னால நம்பவே முடியல. அப்படிப்பட்டவள என் தங்கச்சி இல்ல பரத் போய் சொல்றானா? என்னால எதையுமே நம்ப முடியல. நீங்களே சொல்லுங்க கோபி, என் தங்கச்சியை பத்தி பரத் சொல்றது ஏன் பொய்யா இருக்க கூடாது? பரத் சொல்றதெல்லாம் உண்மைங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? இந்த விஷயத்தை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாம ரொம்ப தவிக்கிறீங்க. உங்க தங்கச்சி மேல நீங்க ரொம்ப ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கீங்க. அத உங்களால மீற முடியல. உங்க தங்கச்சியை சந்தேகப்பட முடியல. அதனாலதான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பரத் ஏன் பொய் சொல்லணும்? அந்த பரத் உங்ககிட்ட பொய் சொல்றதுனால அவருக்கு என்ன லாபம் இருக்கு? விஷயங்கள் எல்லாத்தையுமே பிளே பண்ணி நடத்துறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரே தகுதி இருக்கிற ஆளு உங்க தங்கச்சி மட்டும்தான். அதுக்கு நிறைய காரணங்கள். முதல்ல நான் அந்த ரிசார்ட்டுக்கே வரமாட்டேன், இந்த கான்பரன்ஸ்க்கு வரமாட்டேன்னு சொல்லி மெயில் போட்டவங்க உங்க தங்கச்சி.
என்ன காரணத்துக்காக ரிசார்ட்டுக்கு வந்தாங்க, அதுவும் யாருக்கும் தெரியாம கேட்டா? நீ வா, உங்ககிட்ட பேசணும். நீ வரலைன்னா உங்க அக்காவோட வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த காரணத்தை என்னால நம்ப முடியலங்க. அவ்வளவு மொக்கையா உங்க தங்கச்சி போடான்ட்டு போயிடும். சரி ரைட்டு, அதையும் நம்பிக்கிட்டு அது வந்துருச்சு. வந்துச்சுல்ல, சம்பந்தப்பட்ட நீங்களும் அங்க இருக்கீங்கல்ல, அப்ப நேரடியா உங்கள்கிட்ட வந்து விஷயத்தை சொல்லியிருக்க வேண்டியதானே? உங்ககிட்ட சொல்லி இருந்துச்சுன்னா, ராஜா உண்மையிலே தப்பான ஆளா இருந்தாருன்னா அவரை கையும் களவுமா புடிச்சு கொடுக்கறதுக்கு இதை விட ஒரு அருமையான சந்தர்ப்பம் வேற என்னங்க கிடைச்சிருக்கும்? ரெண்டாவது வெர்ஜினிட்டி டெஸ்ட். நேத்து தான் இந்த விஷயம் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கிறோம், லேடி டாக்டர்ஸ் வச்சு பார்க்க சொல்லுவோம்னு சொல்றோம். அந்த சர்டிபிகேட் மட்டும் வாங்கியாச்சுன்னா அதை விட வேற என்னங்க எவிடன்ஸ்? ஆனாலும் உங்க தங்கச்சி ஒத்துக்கல, கதறி அழுது உங்க அப்பா கூட்டிட்டு போய் ஆர்ப்பாட்டம் பண்ணி வேண்டாம் காலையில கல்யாணத்தை நடத்துங்கன்னு சொல்லி அவ்வளவு பிடிவாதமா சொல்லிட்டாங்க. ஒரு நல்ல பொண்ணா இருந்தா என்ன சொல்லிருக்கோம்? பண்ணுங்க, மாட்டுங்க, அவனை விடக்கூடாதுன்னு சொல்லி உங்க அப்பா சொல்லிட்டாரு. என்னால அதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியல, விட்டுட்டேன். கல்யாணத்துக்கு ஏங்க அவ்வளவு அவசரப்படணும், அவ்வளவு துடிக்கணும்? உங்க அப்பா இவ்வளவுக்கும் சொல்றாரு, போலீஸ்ல சொல்லி எழுதி வாங்கிக்குவோமா, ஆபீஸ்லயும் பேசுவோம், அதுக்கப்புறம் இவரால என்ன செய்ய முடியும், கல்யாணத்தை தள்ளி வச்சுக்கோன்னு சொல்றாரு. ஒத்துக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? கொஞ்சம் டைம் கொடுத்தா கூட தான் பண்ண விளையாட்டுக்கெல்லாம் வெளியில தெரிஞ்சு இந்த கல்யாணம் நின்றுமோங்கிற பயம். உங்க தங்கச்சிக்கு இருக்கிற ஒரே மோட்டிவேஷன், ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கணும், சூட்டோட சூடா கல்யாணத்தை பண்ணி தாலி கட்டி முடிச்சிடணும், இதுதாங்க. இதுக்கும் மேல வேணும்னா பரத் ஓபனாவே சொல்லிட்டாப்ல, உங்க தங்கச்சி சொன்னதுனாலதான் அவரோட செல்லுல இருந்து நான் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சேன், எல்லாருக்கும் மயக்க மருந்த கலந்து கொடுத்தேன். இதை விட வேற என்னங்க வேணும்? இங்க பாருங்க, இதெல்லாம் நீங்க அழுகணுங்கிறக்கா நான் சொல்லலங்க. உங்களுக்கு உங்க தங்கச்சியை பத்தியும் தெரியணும், உண்மை என்னன்னு தெரியணும், அதுக்காகத்தான் சொன்னேன். நீங்க பேசினதுக்காக நான் அழுலைங்க. என் தங்கச்சி இவ்ளோ கேடு கேட்டவளாங்கறத தாங்க முடியாம அழறேன். என்னாலயே தாங்க முடியலையே, எங்க அப்பா எப்படி தாங்கிப்பாரு? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைனா இந்த கல்யாணம் ஏன் நடக்கணும்? ரோஜா மாதிரி ஒரு கேடு கெட்டவளுக்கு ராஜா மாதிரி ஒரு அப்பாவிய ஏன் பலி கொடுக்கணும்? இல்ல, இந்த கல்யாணம் நடக்க கூடாது, இத நிறுத்தியே ஆகணும். இப்பவே போய் எங்க அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துறேன். சூர்யா, சூர்யா, அவசரப்படாதீங்க, பொறுமையா இருக்கணும். நம்ம கையில என்னங்க ஆதாரம் இருக்கு, என்ன எவிடன்ஸ் இருக்கு? இப்ப பேசுறது எல்லாமே இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், ஒரு யூவத்தை தான் பேசிட்டு இருந்தோம், அது என்ன சிங்கிள் வருது? இதுல ஒரே ஒரு ஆதாரம் எடுத்துக்கிட்டோம்னா பரத்தை மட்டும் தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா அவரு தான் உங்க தங்கச்சி சொன்னதை செஞ்சு எதை செஞ்சு அதை செஞ்சேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவரை நம்ப முடியாது. ஏன்னு கேட்டா, அவரு உங்க தங்கச்சிய ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காரு, வெறித்தனமா லவ் பண்ணிட்டு இருக்காரு. உங்க தங்கச்சி கண்ணை கசக்கிட்டு போய் நினைச்சா என்ன பண்ணுவாரு? அப்படியே உல்டா பண்ணி வேற மாதிரி சொல்லிடுவாரு. அப்புறம் உங்க அப்பாவுக்கு முன்னாடி நீங்களும் நானும் ஜென்ம விரோதிகளாயிருவோம். அதனாலதான் சொல்றேன், பரத்தை இதுல ஆதாரமா எடுத்துக்க முடியாது. அப்போ அநியாயம்னு தெரிஞ்சோ இந்த கல்யாணம் நடக்கறத கை கட்டி வேடிக்கை பார்க்க போறோமா? நான் அப்படி சொல்லலங்க, நமக்குன்னு ஒரு வலுவான ஆதாரம் ஒன்னு வேணும், அது இருந்துச்சுனா போதும், போட்டு பார்த்தரலாம். விடிஞ்சா கல்யாணம் கோபி, அதுக்குள்ள என்ன ஆதாரம் கிடைக்கும்? கிடைக்கும், கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நான் உங்ககிட்ட இதெல்லாம் ஏன் சொல்லணும்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப நீங்க கடந்து தவிக்கிறத பார்க்கும்போது சொல்லிடுறது நல்லதுன்னு தான் தோணுது. நீங்க எங்கிட்ட கேட்டீங்கல்ல, என் தங்கச்சி ரிசார்ட்ல எங்க பாத்தீங்க, எப்ப பாத்தீங்க, எப்படி பாத்தீங்கன்னு மாத்தி மாத்தி எங்கிட்ட கேட்டீங்கல்ல. அப்ப எனக்கு சில தகவல் எல்லாம் தெளிவுபடுத்திட்டு சொல்றேன்னு சொன்னேன், இப்ப சொல்றேங்க, உட்காருங்க. Thank you.
கச்சேரி நடந்த அன்னைக்கு, அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் தனியா உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். பாட்டு கேட்டுட்டு மெதுவா நிமிந்து பாக்குறேன், உங்க தங்கச்சி போறாங்க. அதுவும் யாரும் பாக்குறாங்களா என்னன்னு சுத்தி முத்தி திரும்பி பார்த்துட்டு போனாங்க. அவங்கள பார்த்தது எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இந்த ரிசார்ட்டுக்கு வரமாட்டேன், இந்த கான்பரன்ஸ்க்கு வரமாட்டேன்னு சொன்ன பொண்ணு எப்படி யாருக்கும் தெரியாம உள்ள போயிட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு டவுட். அப்ப வரமாட்டேன்னு சொன்ன ஆளு யாருக்கும் தெரியாம இங்க வர்றாங்கன்னா ஏதோ கெடுதல் பண்ணத்தான் இந்த பொண்ணு வருதுங்கிறது எனக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா உங்க தங்கச்சி கேரக்டர் பத்தி எனக்கு கொஞ்சம் தெரியும். ஆனா எனக்கு என்ன டவுட் வந்துச்சுன்னா, அந்த கெடுதலை எனக்கு பண்ண போதா இல்ல ராஜாக்கு பண்ண போதான்னு எனக்கு ஒரு டவுட். நீங்க ஊர் கிளம்பிட்டீங்க, அப்போ ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சு. சரிடா, நம்மளும் செய்யல. ஏன்னா நம்மளுக்கு செய்யணும்னா நீங்களா இருக்கணும், உங்களுக்கு முன்னாடி மாட்டி விடணும்னு நினைக்கும். அப்ப அது கெடுதல் பண்ண போறது ராஜாக்கு தான் எனக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. அந்த ராஜாவை எப்படி காப்பாத்துறது? ஏன்னா ரோஜாவை பத்தி அவர் புட்டு புட்டு வச்சிட்டாரு. இது என்ன வேணாலும் செய்யுங்கிற அளவுக்கு எப்படிதான் காப்பாத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்பதான் பளிச்சுன்னு ஒரு ஐடியா தோணுச்சு. அவரோட ரூம்ல ஒரு கேமரா பிக்ஸ் பண்ணிட்டா என்னன்னு தோணுச்சு. அந்த ரிசார்ட்ல மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் வேலை பார்க்குற ஒருத்தர் டெல்லியில இருந்து எனக்கு நண்பர், தேனிக்காரர். நான் அவரை போய் பார்த்தேன், விஷயத்தை சொன்னேன். இதெல்லாங்க இதெல்லாங்கன்னு அவர் முதல்ல பயந்துட்டாரு. ஏங்க என்னங்க, நீங்க ஒரு ரூம்ல கொண்டு கேமரா வைக்க சொல்றீங்க, அவங்க புருஷ மொட்டாட்டி போய் நடந்துகிட்டாங்கன்னா அது ரிசார்ட் கெட்ட பேரு, அது ஒரு பெரிய அஃபென்ஸ், நான் ஜெயிலுக்கு போயிருவேன், எல்லாம் முடியாதுங்கன்ட்டாரு. அப்புறம் நான் அவர்கிட்ட எடுத்து சொன்னேன், அவர் பேச்சர்னு சொல்லி தாங்க தனியா ரூம் போட்டிருக்காரு, அங்க ஒரு பொண்ணு வரப்போகுது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க முதல்ல ஃபுட்டேஜ் எல்லாம் பாருங்க, அதனால ஒரு அப்பாவி மாட்ட போறாரு. ஒரு பொண்ணு நிதானம் இல்லாம ஆடிட்டு இருக்கு, அது கொட்டத்தை அடக்கணும் அப்படிங்கறதெல்லாம் உண்மைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் எங்கிட்ட ஃபுட்டேஜ் கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட நான் சொன்னேன். உடனே அவர் அதை ஒத்துக்கிட்டு ராஜா சாரோட ரூம்க்கு போய் ஒரு கேமராவை ஃபிக்ஸ் பண்ணாரு. அந்த கேமராவை ஃபிக்ஸ் பண்ணும்போது நானும் அவர் கூட தான் இருந்தேன். ஆயிடுச்சா தெரியல. என்னன்னா எனக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டாங்கல்ல, ஹாஸ்பிட்டல்ல மயக்கமா கலந்துட்டோம். போன்ல பார்த்தாக்க ஏகப்பட்ட தடவை அவர் போன் அடிச்சிருக்காரு, நான் மயக்கமா இருந்ததுனால எடுக்கல. என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் சொல்லி எந்திரிச்ச பிறகு நான் மாத்தி மாத்தி அவருக்கு அடிச்சேன், அவர் இப்ப போன் எடுக்கல. அவர் மட்டும் போனை எடுத்துட்டார்னா இந்த விஷயத்துல யார் கல்பிரிட்டு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிறது கிளியரா தெரிஞ்சிடும். முதல்ல கடவுள் புண்ணியத்துல ரெக்கார்டா இருக்கணும், இந்த குழப்பம் எல்லாம் கிளியர் ஆயிடும். ஆணித்தரமா சொல்றேங்க, இது எப்படி வேணாலும் இருக்கட்டும், 99% உங்க தங்கச்சி தான் கல்பிரிட்டு. ஆனா மிச்சம் 1% இருக்கு பாத்தீங்களா, அந்த 1% உங்க தங்கச்சி பூந்து ஆட்டத்தை குழச்சு என்ன வேணாலும் மாத்தி வைக்கிறதுக்கான வேலையை பண்ணும். அதனாலதான் சொல்றேன், விஷயம் கன்ஃபார்மா தெரியுற வரைக்கும் உங்க அப்பாட்ட இதை பத்தி பேச வேண்டாம். உங்க தங்கச்சிட்ட கூட சந்தேகப்பட்டு கூட ஒரு வார்த்தை கேட்டுற வேணாம், ஏன்னா இது கதையே மாத்தி விட்டுரும். அவர் போன் எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். அப்புறம் முக்கியமான விஷயம், நீங்களும் உங்க அப்பாவும் ராஜா சாரை பத்தி ரொம்ப தப்பா அயோக்கிய ராஸ்கல் அது இதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இப்ப நான் உங்ககிட்ட இவ்வளவு விவரம் சொல்லியாச்சு, அவர் தப்பானவர் இல்லைங்க, ரொம்ப நல்லவர். அவரை நீங்க பார்த்த பார்வைதான் தப்பு, அது எல்லாத்துக்கும் காரணம் உங்க தங்கச்சி தான். ரெண்டு பேரும் எவ்வளவு நெருக்கமா இருக்காங்க பாத்தீங்களா, அழகா இருக்குல்ல போட்டோ.
இருக்கான் கோபிய பக்கவா கவர் பண்ண ஆரம்பிச்சுட்டு போல இருக்கு. வாய முடி, என்னையும் கேடு கட்டவனு நினைச்சிட்டியா? என்னையும்னா? அப்ப வேற யார் கேடு கட்டவ? நீ எதுக்கடி அவர் ரூமுக்கு வந்த? நான் வந்தது மேட்ரே இல்ல, நீ எதுக்கு அவர் ரூமுக்கு போன? நான் சும்மா பேசுறதுக்காக போனேன். நீ எதுக்கடி வந்த? அந்த ரூம்ல உன்னோட பேச்சு குரல் கேட்டுச்சு. சரி, கோபி ரூம்ல அக்கா குரல் கேக்குதே. ரெண்டு பேருக்கும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்கு. நமக்கு வேலை மிச்சம்னு அதிசயப்பட்டு வந்த. இன்னொருத்தர் ரூமுக்கு வரவ நாகரிகமா கதவை தட்டிட்டு வர மாட்டியா? கதவை தட்டிட்டு வர அளவுக்கு உள்ள எதுவும் நடக்கலையேக்கா? நடந்துச்சா? ஷீ, இப்படிலாம் பேசுன உன்னை கொன்னுடுவேன். அக்கா, தப்பா எதுவும் நடக்கலங்கிறப்போ எதுக்காக நீ இவ்ளோ பதட்ட படுற? நான் அங்க வந்ததுனால என்ன ஆயிடுச்சு? எதுக்காக நீ இப்படி கூப்பாடு போடுற? நீ வந்ததுக்காக நான் ஒன்னும் கூப்பாடு போடல. வந்தவ சும்மா இருக்காம போட்டோ எடுத்திய, அதுக்காக தான் கூப்பாடு போடுறேன். எதுக்கடி போட்டோ எடுத்த? சும்மா ஒரு ஆதாரத்துக்கு தான். எதுக்கு ஆதாரம்? அக்கா, மறந்துட்டியா நான் என்ன சொன்ன உன்கிட்ட? முதல்ல எனக்கும் ராஜாவுக்கும் கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் உனக்கும் கோபிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் என்னோட முதல் வேலைன்னு உன்கிட்ட சொன்னா இல்லையா? அது உன் வேலை இல்ல. உன் வேலை என்னவோ அத மட்டும் பாருன்னு நானும் சொன்னா இல்லையா? நீ லூசு, தியாகம் பண்றத நினைச்சுக்கிட்டு கிறுக்குத்தனமா கண்டதையும் பேசுவ. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் சும்மா விட்டுருவேனா? அப்புறம் உன் வாழ்க்கை என்ன வருது? அதான் ஆக்ஷன்ல இறங்கிட்டேன். அதுக்கு எதுக்கு நீ போட்டோ எடுத்த? நீயும் கோபியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளவு இணக்கமாவும் நெருக்கமாவும் இருக்கீங்கன்னு மத்தவங்களுக்கு நிரூபிக்க ஏதாவது ஆதாரம் வேண்டாமா? வெறும் போட்டோ சாட்சியம் மட்டும்தானே நினைக்காத, மனுஷ சாட்சியமும் இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல ஒன்னா இருந்தத என் கூட வந்த போலீஸ்காரங்கெல்லாம் பாத்திருக்காங்க. எப்படி இப்படி எல்லாம் பண்றதுக்கும் பேசறதுக்கும் உனக்கு அசிங்கமா இல்ல, அருவருப்பா இல்ல? இல்லையே, அசிங்கமாவும் இல்ல, அருவருப்பாவும் இல்ல. எதுக்கு இருக்குன்னு சொல்லு. இங்க பாருக்கா, என்னோட வாழ்க்கை தத்துவம் என்னன்னு தெரியுமா? நாம ஒரு விஷயத்த அடையணும்னு நினைச்சா அதுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணலாம், எப்படி வேணும்னாலும் பண்ணலாம். பண்ண வேண்டியத பண்ணி அடையணும்னு நினைச்சத அடைஞ்சே தீரணும், அவ்வளவுதான். எப்படி என் வாழ்க்கை தத்துவம் நல்லா இருக்குல்ல? நான் ஒரு கேள்வி கேக்கட்டுமா? கேளுக்கா, என்ன கேள்வி வேணாலும் கேளு, எத்தனை கேள்வி வேணாலும் கேளு, எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். இந்த விஷயத்துல நீ ஸ்டூடெண்ட், நான் டீச்சர். ஸ்டூடெண்ட் கேள்வி கேட்டா பதில் சொல்ல வேண்டியது டீச்சரோட கடமை இல்லையா? ராஜா உன்னை கெடுத்துட்டாருன்னு சொன்னியே, அது நிஜமா? என்னது என்ன கேட்ட? ராஜா உன்னை கெடுத்துட்டான்னு நீ சொல்றது நிஜம்தானான்னு கேட்டேன். ஏன் அப்படி கேக்குற? நான் போய் சொல்றேன்னு நினைக்கிறியா? நினைச்சதை அடையறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம், ஆனா அடைய வேண்டியத அடைஞ்சே தீரணும், அதுதான் என் வாழ்க்கை தத்துவம்னு அழகா சொன்னியே, அதனால கேட்டேன். யார்கிட்டயாவது பேசுனியா? ஏன் யார்கிட்ட பேசணும்? கேக்குறதுக்கு பதில் சொல்லு, யார்கிட்ட பேசுன? ராஜா கிட்டயா இல்ல கோபி கிட்டயா? ஏன் யார்கிட்டயாவது பேசினாதான் நான் கேள்வி கேட்கணுமா? எனக்கு புத்தி இல்ல, நானாதான் கேக்குற. நீ பேசின பேச்ச வச்சுதான் கேக்குற, பதில் சொல்லு. அது உனக்காக அப்படி சொன்ன. நான் நினைச்சத முடிக்கணும்னு நினைக்கிறவதான், ஆசைப்பட்டதை அடையணும்னு அடம் பிடிக்கிறவதான். ஆனா ராஜா விஷயத்துல, ராஜா விஷயத்துல அப்படி இல்ல. என்னக்கா ஒரு சந்தேகம் வந்துச்சு? நானும் அப்பாவும் ஊர்ல இருந்து ரிசார்ட்டுக்கு வந்து இறங்கினப்போ ராஜா என்ன கெடுத்துட்டான், என் வாழ்க்கைய போச்சு, நான் சாக போறேன்னு சொல்லி அழுது புரண்ட. ஆனா அதெல்லாம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுற வரைக்கும் தான்.
அதுக்கப்புறம் உன்கிட்ட ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் வந்துருச்சு. இப்படி ஒரு மோசமான விஷயம் உன் வாழ்க்கையில நடந்ததுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே உன் நடவடிக்கையில தெரியல. எப்படி ரோஜா, எதுவுமே நடக்காத மாதிரி இயல்பா இருக்கியே, எப்படி? சந்தோஷமா கடைக்கு போற, சேலை வாங்குற, நகை வாங்குற, முறையா பேசி முடிச்ச கல்யாணம் மாதிரி எல்லாம் நடந்துக்கிற? நடந்தது எல்லாத்தையும் நினைச்சு நானும் அப்பாவும் இப்ப கூட வருத்தப்பட்டு இருக்கோம், அழுதுகிட்டு இருக்கோம். ஆனா நீ ரொம்ப சாதாரணமா இல்ல இருக்க? எப்படி என்ன நீ நம்பல? என்ன என்ன பண்ண சொல்ற? இப்படி ஆயிருச்சே, இப்படி ஆயிருச்சே என்ன மூளையில உட்கார்ந்து அழுதுட்டே இருக்க சொல்றியா? அது பிராக்டிக்கலா இருக்குமா? தப்பு நடந்து போச்சு, ஒன்னு தப்பு பண்ணவன தண்டிக்கணும், அல்லது அந்த தப்ப சரி பண்ணணும். தண்டிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ அதை சரி பண்றது தானே கரெக்டா இருக்கும். அதுக்காக தான் எனக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, நான் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். இது வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்ட விஷயம். ஆனா நான் சந்தோஷமா இருக்க நினைக்கிற பாரு, நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நினைக்கிறேக்கா. நீ சொன்ன மாதிரி அங்க நடந்தது நினைச்சு நீ அப்பாவும் ஏற்கனவே அழுதுட்டு இருக்கும் போது நானும் சேர்ந்து அழுதான். அதை நீங்க தாங்குவீங்களா? அதான் என்னோட அழகையை மறைச்சிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடக்கிறேன் உங்களுக்காக. என்ன நினைச்சு நீங்க துக்கப்பட கூடாதுங்கிறதுக்காக நான் பிராக்டிக்கலா இருக்க ட்ரை பண்றேன்க்கா, அவ்வளவுதான். மத்தபடி அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த சந்தோஷமும் கிடையாது. அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுனால எனக்கு வாழ்க்கை முழுக்க துக்கம்தான், துக்கம்தான். சரி, அப்படின்னா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோமா? ஒரு தப்ப சரி பண்றதுக்காக வாழ்க்கையவே விலைய கொடுக்கணும்னு சொல்றது அடி முட்டாள்தனம். என்னோட வாழ்க்கை நல்லா அமையணுங்கிறதுக்காக என் தங்கச்சி தன்னோட வாழ்க்கைய தீயில போடுறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. என் தங்கச்சி நல்லா வாழணும், ஆரம்பத்துல இருந்தே நல்லா இருக்கணும்னு நினைச்சவனா. அவ பாடும் கிணத்துக்குள்ள குதிக்கிறத என்னால பாத்துக்கிட்டு கைய கட்டிக்கிட்டு நிக்க முடியாது. அதனால இந்த கல்யாணம் வேண்டாம், நிறுத்திடுவோம். அத முடிவு பண்ண வேண்டியவன் நான். என்னடி சொல்ற? எனக்காக நீ முடிவு பண்ணலாம், உனக்காக நான் முடிவு பண்ண கூடாதா? உன்னோட முடிவுகளை நீ எடுக்கிற அளவுக்கு உனக்கு அறிவு கிடையாது. அதனால நான் எடுத்த என்னோட முடிவுகளை நான் எடுக்கிற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கு. அதனால விட்டுரு, இந்த விஷயத்தை பத்தி இனிமே பேசாத. இல்ல ரோஜா, இந்த கல்யாண விஷயத்தை பத்தி பேசாதன்னு சொன்னேன். எடுத்த முடிவு எடுத்ததுதான், ஆள் ஆளுக்கு அதுக்குள்ள நுழைஞ்சு குழப்பறத நான் விரும்பல. நல்லதோ கெட்டதோ நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு காலையில கல்யாணம், சீக்கிரம் எழுந்திருக்கணும், பயப்படு. என்ன சொல்லுங்க புரியல, குடிக்க சொல்லி ஊத்தி கொடுத்ததே நீ தானே? கொஞ்சம் அளந்து பேசுனீங்கன்னா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். பேசுறேன், வார்த்தைக்கு வார்த்தை அளந்து பேசுறேன்.
நீயே கதின உன் கால்ல விழுந்து கிடந்த எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய துரோகம் பண்ண? பதில் சொல்றீ. துரோகமா? என்ன துரோகம் உங்களுக்கு? நான் என்ன துரோகம் பண்ண? ஏய், ரீல் அந்த போய் ரொம்ப நேரம் ஆச்சுடி. ஏண்டி என்ன காதலிக்கிற மாதிரி நடிச்சு என்ன கைக்குள்ள போட்டுக்கிட்டு உனக்கு எடுபடி வேலை செய்ய வச்சு அந்த ராஜாவை கரெக்ட் பண்ணியே, அதுக்கு பேரு துரோகம் இல்லாம வேற என்னடி சொல்றீ? பரத், யாரோ உங்களுக்கு தப்பு தப்பா சொல்லி கொடுத்து ஏத்தி விட்டுருக்காங்க. அடச்சி வாய் மூடு. எல்லாத்தையுமே தப்பு தப்பா சொல்லி கொடுத்து என்ன ஏத்தி விட்டவன் என் வாழ்க்கையவே சீரழிச்சது நீ தாண்டி. பரத், அனாவசியமா அடுத்தவங்க பேச்சு நம்பாதீங்க. உங்க தலையில முளகா அரைச்சிருவாங்க. அதனால அவங்களுக்கு என்னடி பிரயோஜனம் இருக்கு? என் தலையில முளகா அரைக்கிறதுனால மத்தவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? என் தலையில முளகா அரைக்கிறதுனால உனக்கு மட்டும் தாண்டி பிரயோஜனம். அரைச்சிட்டியடி. உன்னை வேணான்னு சொன்ன ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக உன்னையே நம்பியிருந்த என் தலையில முளகா அரைச்சிட்டியடி. நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியும் வீர ஊத்தி கொடுத்து அதுல தூக்க மாத்திரைய கலந்து கொடுத்து உன் திட்டத்தை நீ சாதிச்சிட்டேல. பரத் ப்ளீஸ், நான் சொல்றது கேளுங்க. உங்களுக்கு யாரோ நல்ல குழப்பி இருக்காங்க. இல்ல, குழம்பி கடந்த என்ன தெளிவாக்கி இருக்காங்க. ஆக்குனது யாரும் தெரியுமா? கோபி. அவர் மட்டும் உன் சுயரூபத்தை தோலுரிச்சு காட்டலனா நான் இப்ப கூட உன்னதானே நம்பிக்கிட்டு இருந்திருப்பேன். நம்பி நம்பி சீரழிஞ்சிருப்பேன். சீ, பொன்னாடி நீ எல்லாம். பரத், எவனோ ஒரு கோபியை நம்புவீங்க? ஆனா உங்களை உயிருக்கு உயிரா நினைச்ச என்ன நம்ப மாட்டீங்கல்ல? நீ என்ன உயிரா வேடி நினைச்ச? வேண்டாம், ஏதாவது சொல்லிட போறேன். ஐயோ பரத், ஏன் இப்படி ஆயிட்டீங்க? என்ன பரத் ஆச்சு உங்களுக்கு? நான் என்ன பண்ணா என்ன நம்புவீங்க சொல்லுங்க. பரத், நீங்க என்ன பண்ண சொன்னாலும் நான் பண்றேன். ஏய் சீ, நிறுத்தடி. போதும், நடிப்பலாம். இந்த அழுகிறது இனிமே உன்னோட தான் என் வாழ்க்கைன்னு சொல்றது. இந்த நாடகம்லாம் என்கிட்ட செல்லாது. என்ன தொண்டையாக்கி வச்சுட்டே இல்ல, இனிமே எதுவுமே நடக்காதுடி. கோபி எல்லாத்தையும் என்கிட்ட தெளிவா எடுத்து சொல்லிட்டாரு. நீ எப்பேற்பட்ட கைகாரி, எங்கெங்க என்னென்ன பண்ணிருக்கன்னு எல்லாத்தையுமே புட்டு புட்டு வச்சுட்டாரு. இனிமே உன்னை நம்ப நான் தயாரா இல்ல. இல்ல பரத், கோபி சொல்றது போய் திருவையாறுல நான் அவருக்கு பண்ணத மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கு பழி வாங்கறதுக்காக இப்படி எல்லாம் சொல்லிட்டு தெரியறாரு. நீ எல்லார பத்தியுமே அப்படித்தான் சொல்ற. எல்லாருமே திருடுங்க, நீ ஒருத்தி மட்டும் தான் நல்லவனு. சீ, நல்லவ மாதிரி நடிச்சு நெஜோன்னு நினைச்சு ஏமாந்து போயிட்டேன்டி. என்ன நீ லவ் பண்றது நெஜோன்னு நினைச்சு நான் மயங்கிட்டேன்டி. பரத், சத்தியமா உங்களை லவ் பண்ணது நெஜம். உங்க மேல சத்தியம். நான் சொல்றது பொய்யா இருந்து நீங்க சொல்றது உண்மையா இருந்தா அடுத்த நிமிஷமே நீங்க என்ன வெட்டி போடலாம். நான் உண்மையானவன் நிரூபிக்கிறதுக்காக நான் சாகிறதுக்கு கூட ரெடி. அதை தாண்டி நானும் சொல்ல வந்தேன். உன்னை பத்தி கோபி சொன்ன விஷயம் எல்லாம் நாளைக்கு ஆதாரத்தோட ப்ரூவ் ஆகும் போது நீ இப்ப சொன்னதெல்லாமே நடக்கும். இனிமே நீ எவன் கூடயும் வாழ போறதில்லை. என் கையால வெட்டுப்பட்டு சாக போறடி. பரத், பரத்,